हेलो फ्रेंड्स वेलकम टू स्पार्कलिंग ब्यूटी हिट्स இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் சாட் தான் பார்க்க போறோம் அதுதான் பேல்பூரி இன்னைக்கு நம்ம பேல்பூரி எப்படி பண்றன்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதே நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போடலாம் அதுக்கான நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்ட்டா ரிசீவ் ஆகும் நம்ம சேனல்ல குக்கிங் மட்டும் கிடையாது ஸ்கின் கேர் ரூட்டீன் அண்ட் மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ அப்டேட்ஸ் கூட நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நாம பேல்பூரி ரெடி பண்றதுக்காக 2 கப் அளவு பொரி எடுத்துக்கலாம் இதுல 1 கப் அளவு கார்ன் சிப்ஸ் எடுத்துக்கோங்க இதுல 1/2 கப் அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதுல 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல 1/2 கப் அளவு மாங்காய் சேர்த்துக்கோங்க இதுவுமே சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இதுல 1/2 கப் அளவு கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்தது இதிலே 1/2 கப் அளவு காரா பூந்தி சேர்த்துக்கோங்க இதிலே 2 ஸ்பூன் அளவு மிக்சர் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு இது சிகப்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதிலே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கறேன் புளிப்புக்கு ஏத்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா புளி பேஸ்ட் இது வந்து நீங்க புளியை ஊற வச்சி மிக்ஸில நீங்க அரைச்சிங்கனா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் உங்களுக்கு இதல ஸ்வீட் வேணும் அப்படினா நீங்க அரைக்கும்போது அதல கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்து அரைச்சுக்கலாம் அப்படி இல்லனா நீங்க இந்த மாதிரி புளி மட்டும் நீங்க மிக்ஸில பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கேன் இப்போ நான் இதல 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போறேன் இப்போ நாம இதல எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ நாம இத நல்லா mix பண்ணிக்க போறோம் இப்போ நம்ம சேர்த்திருக்க புளி பேஸ்ட் and உப்பு இதல நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அது வரைக்கும் இத நல்லா mix பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லா வேணும் அப்படினா நீங்க இதல இன்னும் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது வந்து பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லாவும் இருக்கும் and ஸ்பைசியாவும் இருக்கும் டேஸ்டியாவும் இருக்கும் உங்களுக்கு அப்படி வேண்டானா நீங்க இந்த புளி தண்ணி மட்டும் ஊத்தி நல்லா வந்து இத mix பண்ணிக்கோங்க இப்போ நான் இதல சேர்த்திருக்கிறது மட்டும் தான் நீங்க சேர்த்துக்கணும்னு இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்னென்ன வெரைட்டில வந்து மிக்சர் கிடைக்குதோ அத எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு மாங்காய் கிடைக்கல அப்படினா மாங்காய்க்கு பதிலா நீங்க கேரட் கூட நீங்க துருவி சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவும் உங்களுக்கு அழகாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு டேஸ்டியா இருக்கும் அண்ட் வேர்க்கடலை கூட நீங்க சேர்த்துக்கலாம் அது வந்து வேக வச்சும் சேர்த்துக்கலாம் இல்ல ஸ்பைசியா வந்து கடையில எல்லாம் விற்கும் அது கூட வாங்கி நீங்க அதல சேர்த்துக்கலாம் அதுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நமக்கு இப்ப ஆல்மோஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி தான் இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியா இருந்தது சோ பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ ஈவினிங் டைம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாட் நமக்கு சோ இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स பை